சில கேள்வி உங்ககிட்ட. ஆ கேள்வியில எதனால தவறுந்தா மன்னிச்சுக்கீங்க. சரி ஐயா, பொதுவா எனக்கு வந்து தலைவலி இருந்தாலோ இல்ல ஜுரம் இருந்தாலும் கைவலி வந்துச்சுனாலும் நான் கண்மூடி அப்படியே உட்காந்துடும் ஐயா. கொஞ்ச நேரம் ஆனாலும் தானா அது கியூர் ஆயிருந்தா. இந்த முறையை நானும் பின்பற்றலாமா? நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல, நான் சொன்னேன்ல சரி பண்ணு பின்பற்றிடலாம்னு தானே சொன்னேன். அது தானாவே சரியாகுதுல்ல, அதுக்கு நீங்க உதவி பண்றீங்க அவ்வளவுதானே. அதாவது எல்லாமே தானாவே சரி பண்ணிக்கிடுது. உடலுக்குமே தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் உடலுக்கும் இருக்கு. மனசுக்கு எப்படி தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் உடல் மனசுக்கு இருக்கோ, அதே மாதிரி உடலுக்கும் அதே மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கு. அது சரி பண்ணிக்கிட்டு தான் செய்யும். அதுக்கு நீங்க உதவி தானே பண்றீங்க. நீங்க அமைதியா உட்கார்ந்து அது சரி பண்ணிடுவோங்கிறது உங்களுக்கே தெரியுது. தானே சரியாயிருங்கிற ஒரு எண்ணத்தோட தானே உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ அது கரெக்டு தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கீங்க, நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாலே. இந்த ஒரே பதிலாம் இது நீங்க சொன்ன உடனே நினைவு வருது இல்லை எனக்கு. நீங்க அப்படி சொன்னது நினைவு வருது எனக்கு. அப்படிங்க சரி. அப்புறம் ரொம்ப குழப்பமா இருந்துச்சுன்னா அமைதியா கண் மூடி உட்காந்துடும் ஐயா. அதே போல எண்ணங்கள் அதிகமா வந்தாலோ உணர்வுல இருக்கும் அதிகமா இருந்தாலோ கண் மூடி உட்காந்துடும் ஐயா. உட்காந்துதான் நேரம் ஆகாத அது தானா கிளியர் ஆயிடுங்க. அது அந்த முறையை நான் பின்பற்றலாமா? பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ஏன்னா இது வந்து சில நேரங்கள்ல கொஞ்சம் அளவுக்கு மிஞ்சி போனா ஒரு நிதானம் வேணும் இல்லையா. நீங்க செயல்ல இறங்குறதோட கொஞ்சம் உங்களை அமைதிப்படுத்தினீங்கன்னா அதுவே செட்டில் ஆகிடும். அந்த செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்க. ஆனா என்னன்னா அது உங்கள்ட்ட போயிடணும்னு நினைக்க வேண்டாம். அது எதுவுமே உங்களுக்கு போயிடணும்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே போயிட்டு தானே இருக்கு, வர்றதெல்லாம் போயிடத்தான் செய்யும். அதனால அதை நீங்க இயற்கையாவே நடக்கணிட்டு எடுத்துட்டு நீங்க போட்டு அமைதியா உட்காந்துருங்க. நேரம் அமைதியா உட்காறதுனால தப்பு இல்லை. சரிங்க. சில நேரத்துல இதுக்கு முன்னாடிங்களையா இருப்பீங்க. அப்படி இருக்கு இருக்கு வாய் முன்னு இருக்கும் போது இந்த பல்ல அப்படி கடிச்ச மாதிரி, வாய் டைட்டா மூணு மாதிரி, அப்படி அதாவது இல்லைன்னா கால் மேல கால் போட்டு பிரச்சனை இருக்குமா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பதில் இருக்குமா ஆயிடுங்கய்யா. அப்ப அது என் கவனத்துக்கு வரும்போது சிற்றுன்னு ஒரு முறை எனக்கு புரிஞ்சு அது மாதிரி கவனத்துக்கு வரைச்ச ஒரு மூச்சை இல்லு உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் வச்சுருப்பீங்கய்யா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வெளியே விட்டு பாத்தீங்கன்னா எந்த பகுதி இருக்குமா இருந்துச்சு அந்த பகுதி ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அந்த முறையே இனிமேல் பின்பற்றலாமா? பாருங்க, ஏதோ ஒன்னாலும் பின்பற்றலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்ல. போடு மொத்தத்துல வந்து தானாவே சரியாகுதுங்கிற மாதிரி பண்ணி நீங்க அதை சரி பண்ணல. அது சரியாகிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இல்ல உங்க தரப்புல ஒரு வேலையுமே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுவே அதை சரி பண்ணிக்கிடுது. அவ்வளோதான். அது சரி பண்ற வரைக்கும் நீங்க கொஞ்ச நேரம் வேற எதுவும் வேலைகள்ல ஈடுபடாம கொஞ்ச நேரம் வெயிட்டிங்ல போடுறீங்க, அவ்வளவுதான். இந்த வெயிட்டிங்ல போடுறதுதான் உங்க வேலை. இதுல நீங்க பல்ல கடிச்சாலும் சரி கடிக்காம இருந்தாலும் சரி அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரிங்க. அடுத்து கேளுங்க. அதாவது பொதுவா என் அனுபவத்திலே வந்துருக்குறீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு நல்லா பியூட்டியா இருப்பீங்க. அப்ப அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வந்தோம்னா களைப்பாயிருங்க. இல்ல அது வந்து கோபமா பேசிக்கிறாங்கன்னா அத வந்து கேட்டேன்னா களைப்பாயிருங்க. இல்ல வந்து ரொம்ப துக்கமா வந்து எங்கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்கன்னா அதை நான் கேட்டேன்னா அவங்க பேசி முடிச்சுட்டு வாங்க. நான் கேட்டு முடிச்சுட்டு புறப்படும் போது பார்த்தா பேச ஆரம்பிக்கும் போது நான் கேட்டு இருக்கும் போது இருந்த புத்துணர்வு நான் புறப்பட்டு போறச்சு அந்த புத்துணர்வு இருக்காதுங்க. கரெக்டா சோர்வாயிடுவாங்க. சில நேரத்துல அவங்க பாவனையாவும் வெளிப்பட்டுடுங்க. சோகம் துக்கம் அந்த மாதிரி ஆயிடுங்க. இது நான் கவனிச்சு பாத்துங்க. இது என்ன இது இப்படி ஆகுது அப்படி அது ஒண்ணு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஃபீலிங் ஆகும். அதனால யாருன்னா அது மாதிரி வந்து பேசுறாங்கன்னு பெரும்பாலும் அவாய்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சுங்க. இந்த வேந்த பிரிவுல ஓம் சிங் சிங் வாயுன்னு ஒருத்தர் வந்தாருங்க, மூன்றாவது கண்ணு. அவரை போய் பார்த்துட்டு சர பயிற்சின்னு சொல்லிட்டு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாருங்க. யாருன்னா எதிர்மறையான எண்ணங்கள் கோபங்கள், அப்புறம் வந்து எதிர்மறையான தன்மையில உங்ககிட்ட வெளிப்பட்டாங்கன்னா அப்போ வந்து மூச்சு வெளியிட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து விரல வந்து சும்மா அப்படி விரல விரல ஒவ்வொரு தேய்ச்சுக்கோங்க. விரல அதாவது ஆள் காட்டி விரல்
கட்டவிரல் இருந்து சும்மா அப்படி பேசுங்க, எல்லாம் நெகத்தை அப்படி தட்டிக்கீங்க, அப்படி பண்ணீங்க. அது மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் கேட்டாலோ அல்லது வந்து அவங்க கோபமா பேசினாலோ எதிர்மறையான தன்மை இருக்கிறாங்க, துக்கத்தை வந்து நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அப்ப வந்து பூச்சி வெளியே வைக்கிடுங்க அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தன்மை தாக்காது அப்படின்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன மாதிரி கடைபிடிக்கும் போது அந்த தன்மை தாக்கலங்க. அந்த முறையை நான் கைப்பற்றலாம், பின்பற்றலாமா? இல்ல நீங்க எது வேணாலும் நீங்க பண்ணுங்க, ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு முறையை போட்டு பண்ணும்போது அது எவ்வளவு நாளைக்கு ஓடி வரும்னு தெரியல. நீங்க உங்களுக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க, எதுவுமே நல்லா இருக்கிறது செய்யறதுல தப்பே கிடையாது. உங்களுக்கு எது எது உதவியா இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டே இருங்க. செயற்கையா நம்ம வந்து பண்றது, இப்ப நீங்க வெயிட்டிங்ல இருக்கிறது வேற, ஏதோ ஒரு வகையான முயற்சி பண்ணி அதை சரி பண்றதுங்கிறது வேற. அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் ஓடட்டும், அதனால தப்பு ஒண்ணும் இல்லை. எதுனாலும் நல்லா இருக்குதுன்னா செய்யலாம். உங்களுக்கு எப்ப அது தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணுதோ அப்ப நிப்பாட்டிடுங்க, அது வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க.